ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 15th மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎல்ஆர் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம். ஸோ என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ அபுதாபிலையும் சரி, சார்ஜாவிலையும் சரி, துபாயிலையும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸு கொஞ்சம் விக்கெட் விழுது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுக்கிறாங்க, அந்த விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ அதே சமயத்தில் பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு கம்ப்ளீட்டாக ஃபேவராக இருக்குது, செகண்ட் பேட்டிங் ரொம்ப பேட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாருமே நிறையா சிரமப்படுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை இங்கே பார்த்துக்கணும். ஸோ சேசிங் பண்ணுற டீமு நிறையா கேமை லூஸ் பண்ணுறாங்க, அந்த விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க, அபுதாபியில் 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணிங்க. ஸோ டுடே வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் டீம்லேயும் எடுக்கலாம்னா, எந்த மேட்சை பொறுத்தளவு எப்படி வேணாலும் அமையலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபேவராக இருக்கலாம். ஏன்னா அந்த கிரௌண்டை பொறுத்தளவில் மும்பை இந்தியன்ஸ் 2 டைம்ஸ் 190+ ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, அந்த விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டீம் லெவன் ப்ரிடிக்ஷனில் நம்ம ஒரு 5 டீம் மட்டும் பார்க்கலாம். ஸோ அந்த பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 டீம் இல்லை, சாரி 8 டீம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டீமை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் ஃபஸ்ட்டு 3 டீம்ஸும் உங்களுக்கு நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவராக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து 4 டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்ஆர் டீமுக்கு ஃபேவராக எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு டீமு திரும்ப அகைன் வந்து நம்ம 4 டீம் வந்து பிஎல்ஆருக்கும் 4 டீமுக்கு ஆர்ஆருக்கும் ஃபேவராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம எந்த பேசிஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பட்லரும் நான் வந்து சாம்சனையும் பிக் பண்ணலை. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க. அதே சமயத்தில் இங்கே பேட்ஸ்மேன் ஆப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் 3 பேரை 3 பேரை எடுக்கிறது பெட்டர் சம் வாட். நீங்கள் வந்து ஆர்ச்சர் வந்து சப்போஸ் ஃபின்ச் விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் உத்தப்பா வேணால் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் மில்லர் வந்தார் அப்படின்னா நீங்கள் அவரை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே விக்கெட் கீப் ஆப்ஷனில் 3 பேரையும் பிக் பண்ணலாம், பட் நம்ம வந்து டிவிலியஸை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், அவருக்கு விசி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே சுமித் வந்து ஓரளவு சூப்பராக நின்று ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முழுக்க முழுக்க வந்து பிஎல்ஆர் டீமுக்கு ஃபேவராக தான் அந்த டீம் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவம் துபாய்க்கு பேட்டிங் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் சம்டைம் பவுலிங் பண்ணலாம். ஸோ உடானா சகல் இங்கே சம்பா, நம்ம யாரை வச்சு சைனியை பிக் பண்ணல, அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே டிவேடியா வந்து ஓரளவு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்டர், கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்பின்னரும் கூட, கண்டிப்பாக அவருக்கு விக்கெட் எடுத்து ஒரு 50 ரன் 30+ ரன் அடிப்பது வாய்க்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அடிப்பில். அதே சமயத்தில் இங்கே ஆர்ச்சர் எடுக்கணும், சாம் கரன் நம்ம எடுக்கலை. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. அதே சமயத்தில் இங்கே வந்து சாம் கரன் சாரி டாம் கரன் நம்ம எடுக்கலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புட்டை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம், ரிஸ்கி பிக்கில் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வித்தியாசமான டீம் தான் சொல்லணும். இதில் நீங்கள் சம் சேஞ்சஸ் பண்ணுறோன்னா நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிஎல்ஆர் இருக்குது, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஃபேவராக தான் இந்த டீம் நான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டீமு, செகண்ட் டீமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அகைன் இதில் சாம்சன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், சாம்சன் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இங்கே பவுலர்ஸை நான் வந்து ராஜ்புட்டை எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இங்கே சாம்சனை மட்டும் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றெல்லாம் சேம் தான், மற்றெல்லாம் இவங்க 3 பேரும் சேம் தான். ஸோ இங்கே திவ்யம் துவை தான். இங்கே ஒரு பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே 3 பேரை நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். சைனி மட்டும் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, சகலை விட்டுட்டு சைனி எடுத்திருக்கோம். சப்போஸ் நீங்கள் சைனி வேணாலும் சகலை கூட பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த டீமில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 3 பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஓரளவு ஆவரேஜாக பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ வில்லியர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக ரன் அடிக்கலாம். ஸோ அதே சமயத்தில் ஸ்மித் வந்து கொஞ்சம் நிதானமாக ரெண்டு ஆடக்கூடியவர், ஒரு 50-60+ ரன் அடிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங். ஸோ அந்த அடிப்படையில் அந்த டீம் நான் பிக் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்கள் டீம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்டு டீமு. ஸோ இந்த தேர்டு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ட்ரை தான் சொல்லணும். இது கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவர் எடுத்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே 3 பவுலர்ஸ் உங்களை பிக் பண்ணியிருக்கேன், இங்கே 2 பவுலர்ஸ் தான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மித் அண்ட் டிவேடியா கொடுத்துருக்கேன். ஏன்னா டிவேடியா வந்து சம் நல்லா பவுலிங் பண்ணவன், நல்லா பவுலிங் கேட்டக்கிறா இருக்காரு. ஸோ அதே சமயத்தில் பேட்டிங் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நான் டிவேடியாவுக்கு விசி கொடுத்துருக்கேன். சம்டைம் நீங்கள் வந்து அகைன் நீங்கள் டிவிலியர்ஸ்க்கு விசி கொடுக்கலாம் அல்லது படிகள் கொடுக்கலாம் அல்லது ஃபின்ச் கூட கொடுக்கலாம். ஸோ ஆனால் ஃபின்ச்சோட விக்கெட்டை ஆர்ச்சர் சம்டைம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அந்த அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் வேணா இவர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உத்தப்பாவுக்கு தான் போகணும், அல்லது மில்லர் வந்தார்னா நீங்கள் மில்லர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிங்க. சப்போஸ் சாம்சன் நீங்கள் பிக் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்டான டீம் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
தேர்ட் டீமு. ஸோ தேர்ட் டீம் பார்த்தாச்சு, ஃபோர்த் டீமு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து நான் பிஎல்ஆர் டீமுக்கு தான் ஃபேவராக எடுத்திருக்கேன். ஸோ படிக்கலுக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்து, ஸோ இங்கே உடானாக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு ரொம்ப ரிஸ்கின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் பவுலர்ஸில் வந்து சிக்ஸ் பிளேயர்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பேட்ஸ்மேனில் இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே ஆல்ரவுண்டர் ஒருத்தரும் பிக் பண்ணியிருக்கேன். இங்கே இவங்க ரெண்டு பேரையும் நான் பிக் பண்ணியிருக்கேன், டிவிலியர்ஸ் அண்டு ஃபின்ச் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது இது வித்தியாசமான டீம் தான் சொல்லணும். ஸோ இது முழு முழுக்க பிஎல்ஆர் டீமுக்கு ஃபேவரா. இது சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பவுலர்ஸில் சம் சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டீமு, ஃபிஃப்த்து டீமு. ஸோ ஃபிஃப்த் டீமில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமாக ட்ரை தான் சொல்லணும். நான் வந்து டீம் லியர்ஸுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரிஸ்கின்னு தான் சொல்லணும். ஆனால் மேட்ச்சில் எப்படி வேணாலும் நடக்கலாம். சப்போஸ் படிக்கல ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் அடிச்சு அவுட் ஆகிடலாம். இனிஷியலாக வந்து மென்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச் அவுட் ஆகிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கோலி வந்து அவர் அவுட் ஆயிடுவார், ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். ஒரு விளம்பரத்தில் கூட நடக்கும் இல்லையா, ஒரு சின்ன பையன் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுப்பார் இல்லையா. ஸோ அந்த கதை தான் அவருக்கு கோலி பேட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவரோட விக்கெட்டை யாராவது எடுத்துருவாங்க, டிவைடியாக எடுக்கலாம், ஆர்ச்சர் எடுக்கலாம், உணாக்கட் எடுக்கலாம். ஸோ அந்த பேசிஸில் நான் இப்போ எப்படி எடுத்திருக்கேன். ஸோ இதில் சம் சேஞ்சஸ் இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, உத்தப்பா நான் கொண்டு வந்திருக்கேன், ஃபின்ச் நான் எடுக்கல. நான் ஆர்ச்சர் விக்கி அவரோட விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ற அடிப்படையில் நான் அது வந்து வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதே சமயத்தில் இங்கே உங்கள் த்ரீ பவுலர்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். நான் சகலில் வந்து கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் பவுலர், தொடர்ச்சியாக விக்கெட் தான் எடுத்துகிட்டு. ஸோ அவங்க சம்பா நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ சம்பாவோட பிக் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ டுடே லீஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் ஒரு வீசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே சிவம் துபாய்க்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் நான் சிவம் துபாய் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டீமு. சிக்ஸ்த்து டீமை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து சம்பாவுக்கு வந்து கேப்டன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா லீஸ்ட் பிக்காக இருக்காரு. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து டிவைடியாவுக்கு நான் வீசி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னா ரொம்ப ரிஸ்கி தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க மூணு பேரையும் எடுத்திருக்கேன். இவங்க மூணு பேரும் மீடியமாக ஸ்கோர் பண்ணுறாங்க, ஒரு 30-40 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கலாம் சம்டைம். ஸோ அந்த அடிப்படையில் எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் இங்கே த்ரீ பவுலர்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க, என்ன டாம் கிரான்ஸ் நல்லா பேட்டிங் பண்ணுறாரு, அதே சமயத்தில் ஆர்ச்சனும் ஓரளவு சூப்பராக பேட் பண்ணுவார். ஸோ அதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சகலை எடுக்கலை. என்ன ரீசன் ஏன் சகலை எடுக்கலை அப்படின்னா, சம்பாவுக்கு நான் கேப்டன் சான்ஸ் கொடுத்துருக்கனால நான் சகலை எடுக்கலை. ஸோ இங்கே வந்து சைனி அண்டு உடானா நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் ரீசன். சப்போஸ் நீங்கள் சைனி வேணாலும் கூட நீங்கள் வந்து சம்பா பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து டீமு. செவன்த்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பவுலர்ஸ்லேயே அப்படியே நான் பிக் பண்ணியிருக்கேன். உடானா அண்டு சம்பா ரெண்டு பேர் இது ரொம்ப ரிஸ்கியான டீம் தான் சொல்லணும். ஸோ அதே சமயத்தில் இவங்களையும் நான் மூணு பவுலர்ஸ் பிக் பண்ணி, இங்கே ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் நான் பிக் பண்ணியிருக்கேன், ஸ்மித் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கேன். அதே பார்த்துங்க, இது ஒன்று ரொம்ப ரிஸ்கியான மேட்ச் தான் சொல்லணும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து உணாட்கட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சாங்கரன் போகிறதுனா போகலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு வித்தியாசமான டீம் தான். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. இந்த டீம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார்னா நீங்கள் கொண்டு போகலாம். பேட் நான் பவுலர்ஸில் ஒரே டீமில் பவுலர்ஸ் கொடுத்துருக்கேன், உடானா அண்டு சம்பா கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா, பிஎல்ஆர் டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஓகே, செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பே மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீம் ரொம்ப ஓகே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நிறையா விக்கெட் லூஸ் பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டீமு, எயித்து டீமு. ஸோ எயித்து டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் நான் திரும்ப என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்மித் அண்டு டிவைடியாக எடுத்திருக்கேன். ஆனால் இங்கே ஒரு சேஞ்சஸ், ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே பட்லர் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நான் ஒன்றும் இல்லை, பட்லர் கொண்டு வந்திருக்கேன். இங்கே டிவைடியாவுக்கு நான் விசி சான்ஸ் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இவங்க மூணு பேரில் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இப்படி கூட நீங்கள் வந்து விசி சான்ஸை ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பவுலர்ஸுக்கு வர்றீங்கன்னா பவுலர்ஸ், இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு ஃபேவரான ஒரு டீமு. நீங்கள் பவுலர்ஸில் ஆர்ச்சர் கூட ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆர்ச்சரை வந்து சப்போஸ் விசி ட்ரை பண்ணுறீங்கன்னா எடுத்துருங்க, ஃபின்ச் எடுத்துருங்க. ஃபின்ச் எடுத்துகிட்டு அந்த இடத்துல உத்தப்பா கொண்டு வாங்க, வேறு பிளே அந்த போடுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த எயித் டீம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஸோ நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லா மேட்சஸுமே எப்படி நடந்துகிட்ருக்கு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஸோ டீமை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி வச்சாமல் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டுடே மேட்சை பொறுத்தளவில் கொஞ்சம் ஸ்மித் எஃபெக்டிவாக இருப்பதற்கான நிறையா வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமாக ட்ரையாக தான் இருக்கும். ஸோ நான் லீஸ்ட்டாக தான் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் அவர் வந்து
கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. டுடே மேட்ச்சில் நீங்கள் படிக்கல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸாக சரியாக அவர் ப்ளே பண்ணல. ஸோ அதனால் டுடே மேட்ச்சில் நீங்கள் படிக்கல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் என்னை கேட்டீங்க அப்படின்னா சுமித் அண்ட் டிவில்லியர்ஸ், அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் டுடே மேட்ச்சில். ஸோ மற்ற ரிஸ்க்கே எடுக்கிறது நீங்கள் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பட்லர் கொடுக்கலாம், சாம்சன் கொடுக்கலாம், அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது தயாரினா நீங்கள் கொடுங்க. ஏன்னா அந்த பிச்சு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இனிஷியலாக நிறையா விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. டிவேடியா நீங்கள் வீசி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மற்றவர்களில் பவுலர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆர்ச்சர் ட்ரை பண்ணலாம், சாம்கரன் ட்ரை பண்ணலாம், அதே சமயத்தில் சம்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சகல் ஊட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடானா பெட்டராக இருப்பார், உடானா அண்டு ஆர்ச்சர் கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேரும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருப்பதற்கான நிறையா வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓகே நண்பர்களே, நீங்கள் வேரியஸ் டீமை ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய டீமை வச்சுட்டு இந்த மாதிரி மாடல்ஸ், நம்ம ஒரு மாடல்ஸ் மாதிரி தான் நான் ரெண்டு டீம் 4 டீம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஒரு மாடலாக இப்போ யூஸ் பண்ணிட்டு நீங்களே டீம் கிரியேட் பண்ணுங்கள், கிராண்ட் லீக் வின் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.